வெல்கம் டு இந்தியன் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு நாம ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணி டேஸ்டான வீட் ரவா பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது டேஸ்டா மட்டும் இல்லைங்க, நல்ல ஹெல்த்தியும் கூட. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை பாயாசம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம் பார்த்துடலாம். கோதுமை ரவை 1/4 கப், வெல்லம் 1/2 கப், 1 கப் பால் காய்ச்சி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உலர் திராட்சை, வாசனைக்காக 2 ஏலக்காவை பொடிச்சு வச்சிருக்கேன். இனி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் கீ வச்சிருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். கீ மெல்ட் ஆனதும் அதில் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பாதி வறுபட்டதும் அதில் உலர் திராட்சையை கொட்டி வறுத்துக்கணும். முந்திரி பருப்பு உலர் திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே நெய்யில் கோதுமை ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். ரவையை ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். தீஞ்சு போயிடாம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ ரவையை நல்லா 1 நிமிஷம் வறுத்தாச்சு. இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மேலே தெரிச்சிடும். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசிலுக்கு வேக வச்சுருங்க. இப்போ குக்கரில் 4 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறது வரை வெயிட் பண்ணலாம். வெல்லத்தை கரைக்கிறதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். கூடவே 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க, வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கோதுமை ரவை நல்லா வெந்திருக்கு. இதுக்கு கூட நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லத்தை சேர்க்கும் போது எப்போவுமே வடிகட்டி செய்யுங்க, அப்போ தான் அதில் கல் மண் தூசி எந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே தங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்து கொதிக்க விடலாம். இந்த நேரம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு வெல்லம் சேர்த்து பாயசம் பண்ண பிடிக்காதுன்னா சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பசும்பாலுக்கு பதிலாக தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம் நல்லா கெட்டியாயிருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து பால் வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். கூடவே இடித்து வச்சுருந்த ஏலக்காயை ஆட் பண்ணிடலாம். வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிடலாம். பாலை நம்ம வந்து ஏற்கனவே காய்ச்சி தான் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் இனி கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட கோதுமை ரவை பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.